சங்க காலத்துல பெண்களுக்கு நீதி மறுக்கப்பட்ட காலத்திலேயே கண்ணகி தன்னுடைய நீதிக்காக போராடினான். அந்த காலம் மாறி இப்போ பெண்களே நீதி வழங்குற இடத்துல இருக்காங்க. அப்படி ஒரு வழக்குரைஞரா தன்னுடைய பணியை தொடங்கி பல தரப்பட்ட மக்களுக்காக போராடி ஒரு நீதிபதியா தன்னுடைய பணிவாழ்வை நிறைவு செய்த மதிப்பிற்குரிய நீதிபதி திருமதி மல்லிகா அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். முதல்ல நீங்க எப்படி இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கம்மா? சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இந்த துறை மேல ஒரு ஈடுபாடு இருந்ததா? எப்படி இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த துறையில வந்து நான் வழக்கறிஞரா பணியாற்றிட்டு இருக்கும் போதுதான் எனக்கும் ஒரு வழக்கறிஞராக இருந்து மக்களுக்கு பணி செய்கிறத இருந்தாலும் நீதித்துறையில் இருந்து மக்களுக்கு சரியான ஒரு நீதியை வழங்கணும். நீதி சட்டம்ங்கிறது வந்து மனிதாபிமானத்துக்கு அடிப்படையில் ஒரு நீதி கிடைக்கணும். மக்களுக்கு நியாயம் தேடி வரக்கூடிய, நீதித்துறையை தேடி வரக்கூடிய மக்களுக்கு சரியான ஒரு நீதி வழங்கணுங்கிற ஆர்வம் வந்து முதல்ல இருந்தே எனக்கு இருந்ததுனால நீதித்துறையில் நானும் ஒரு பங்கு ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானும் அதில் பணியாற்றி 20 வருடங்கள் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளேன். என்னுடைய பணியை பொறுத்தவரையில் நான் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்திருக்கிறதாக ஒரு திருப்தியுடன் தான் வந்தது. சட்டக்கல்லூரி மாணவியாக உங்களுடைய அனுபவம் எப்படி? சட்டக்கல்லூரி மாணவியாக நான் நல்ல முறையில் தான் படித்தேன். தமிழ் மன்றம் மகளிர் அப்போ அந்த காலகட்டங்களிலேயே மகளிர் பிரதிநிதியாக எல்லாம் பணியாற்றியிருக்கேன். அப்போதிலிருந்து மகளிருக்காக பிரதிநிதியாக செயல்படுவதற்கும் மகளிரோட உரிமைகளுக்காக போராடுவதற்கான ஒரு எண்ண ஓட்டங்களும் அந்த காலத்திலே இருந்து நானும் அதில் பங்கு பெற்றிருக்கிறேன். இப்போ வந்து பொதுவாக மற்ற துறையில் இருக்கிற அந்த வேலைப்பளவு விட இந்த நீதித்துறையில் அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீதித்துறை பணிகள் வந்து அதிகமாக அதிகமாக இருக்கிறது என்பதற்கு அடிப்படை காரணம் வந்து வழக்குகள் நிறைய வந்து நீதிமன்றங்களுக்கு வந்துள்ளதும் சமுதாயத்தை தான் நாம் கூற சொல்ல வேண்டும். இப்போது ஒரு பண்டை காலத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் நீதித்துறை உருவாகிறது மூலம் அரசன் காலங்கள்னா எடுத்தோன்னா பஞ்சாயத்து, நாட்டு பஞ்சாயத்து அந்த மாதிரி அதுக்குள்ளேயே முடிந்து மக்கள் திருப்தியாகவே அவர்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கும் போயிடுவாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவரை வச்சுக்கிட்டு ஏதோ முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த காலகட்டங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள்லாம் இவ்வளோ தூரம் வந்து வெளியில் வர்றதில்லை. பெரியவர்களே மூத்தவர்களே கூட சமாதானம் செய்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கணவன் மனைவிக்கு இடையே இருக்கலாம் கருத்து வேறுபாடு, இல்லை சொத்து தகராறு. அப்போ வந்து மக்களுக்கு வந்து அந்த சொத்து தகராறுன்னு வரும்போது அவர்களுக்கான பண்பு விட்டு கொடுத்தல் இருந்தது. இப்போ அந்த விட்டு கொடுத்தலுங்கிறது இல்லாமல் போனதுனோட விளைவு 1 அடி 1/2 அடி பக்கத்தில் இருக்கிற அந்த சுவர், இதை நீங்கள் கட்டினதுக்கு உடனே வந்து கோர்ட்டுக்கு நீதிமன்றத்திற்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாமளாகவே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு பொறுமை இல்லாமல் மக்கள் அடுத்து வந்து இதை செய்கிறேன் நான் அதை செஞ்சிருவேன், நான் உனக்கு எங்கே வந்து சரியான பாடம் கண்டுறேன், உடனே நீதித்துறைக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த பொறுமையின்மையும் காட்டுது, பழிவாங்குதலையும் காட்டுது. சொத்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்னு வரும்போது சமுதாய போக்கு சரியான வழிகாட்டுதல், இந்த இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் நிறைய திசை தடுமாறி போகையும் அதில் வந்து இந்த கிரிமினல் குற்ற வழக்குகள் வந்து நிறைய தேக்கம் ஏற்படுது, நிறைய வந்துருச்சு. இப்போ குற்ற வழக்குகள் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து வேறு வழி இல்லை, அப்போ நீதித்துறைக்கு தான். குற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதித்துறையில் தான் அவங்களுக்கு ஒரு தண்டனை வழங்கும் போது தான் அவங்க வந்து திருந்துவாங்க அப்படிங்கிறதுனால காவல்துறை சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் அப்படி நீதித்துறையை வந்து நீதித்துறையில் தேக்கங்களே குற்றங்கள் பெருக பெருக அதனால் தேக்கங்கள் ஜாஸ்தி ஆகுது. இப்போ சமீபத்தில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி சொன்ன போல் அவர் ஒரு உண்மையான ஒரு நீதிபதி ஆதங்கத்தை அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தும் கூட அவர் இயல்பாக ஒரு மனிதனாக வழக்குகள் தேக்கத்தை பொறுத்தும் பொதுமக்களோட கஷ்டங்களை பொறுத்தும் வந்து அவர் அவ்வளோ தூரம் உணர்ந்து அவர் வந்து வேதனைப்படுகிறார் அப்படின்னும் போது இது வந்து சமுதாயத்தின் போக்கு சரியாக போகவில்லை, சரியாக வரவில்லை என்பதை சுட்டி காட்டுவதாகத்தான் உள்ளது. அது ஒரு பக்கம். அப்புறம் தேக்கங்கள்னு வரும்போது
பணி செய்வதற்கான போதிய ஆட்கள் இல்லை என்பதை அனைத்துமே அவருடைய கருத்துக்கள் வந்து உண்மையானது, சரியானது, ஆத்தன்டிகேட்டடானது. அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் சகிப்பு தன்மையும் ஒரு சில பிரச்சனைகளை தமக்குள் தாமே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பக்குவங்களும் இல்லாமல் போனது தான் வந்து நீதித்துறைக்கு வராங்க. என்னோடய கருத்து, ஒரு ஒரு சின்ன பிரச்சனை தங்களால் முடிஞ்சு அதை ஏதாவது சரி பண்ணிக்க முடியுமா, இல்லை ஒரு நாலு பேர் வச்சு பேசி பார்த்து சமாதானப்படுத்தி அதெல்லாம் சரி பண்ண முடியாத கடைசி கட்டத்திற்கு இதுதான் நீதித்துறை அணுக வேண்டும்ங்கிறது என்னோட கருத்து. நீதித்துறை அப்போ நீதி உங்களுக்கு கடைசியாக அந்த நீதித்துறை போனால் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு வந்தாங்கன்னா அப்போ இந்த தேக்கங்கள் குறையக்கூட வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் மேடம், என் பேர் லோகேஷ். இப்போ மற்ற துறைகள் பார்க்கும்போது நீதித்துறையில் வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இதையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க, இதில் வந்து நீங்கள் எப்படி உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது ரெண்டையும் வந்து பார்க்கும்போது? அது சொன்னால் பெண்கள் வந்து எதுக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை தான் நான் சொல்ல வருவேன். ஒரு ஆண் வந்து இயற்கையாக ஒரு சமூக சூழ்நிலை எப்படின்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பணிக்கு போய் அவர் வந்து அவர் குடும்பத்தை காப்பாற்றுவார், பெண் வீட்டில் இருந்துக்கிட்டு குடும்ப பணிகளையும் பார்த்துப்பாங்க. அந்த லெவலோட ஒரு பீரியட் இருந்தது. அதுக்கு ஒரு பீரியடு வந்து பொருளாதார நோக்கத்தை, பொருளாதார தேவைகள் ஏற்படும் போது இரு தரப்பினரும் வேலைக்கு போனால் பணிக்கு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற ஒரு பீரியடு வரும்போது அப்போ பெண்களும் வந்து சேர்ந்து வேலைக்கு வர சூழ்நிலைகள் வர ஆரம்பித்து பெண்கள் வேலைக்கு வரும்போது, ஆனால் பெண்கள் இரு மடங்கு பணிகளை சுமக்கிறார்கள். பணி வெளியிடங்களிலும் வேலை செய்து விட்டு வீட்டு வேலைகளையும் வந்து பார்த்து குழந்தைகளையும் பார்த்து அதர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஜாஸ்தி இருக்கிறது. இது காலகாலமாக எல்லாரும் சொல்கிறது தான், பெண்ணால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது, பெண் தான் அதுதான் சக்தி, சக்தி தான் எல்லாமே. நீங்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து கம்மியாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த பணிகள் வந்து அவங்களோட நிறைவடைது, குடும்பத்தை பார்த்துக்கணும், ஒரு குடும்பத்துக்கான செலவு பணம் இது. அது இருந்தும் கூட ஒரு பெண் கணவர் என்ன சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் தானும் போய் பணிக்கு போய் சம்பாதித்து கொடுத்து குழந்தைகளையும் குடும்பத்தையும் அவங்களோட உறவினர்களையும் எல்லாரையும் பார்த்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து எல்லாத்துலேயுமே எதுக்குமே வந்து பெண்கள் வந்து பலவீனமான ஆட்கள் கிடையாது. பெண்கள் தான் தைரியம், பெண்கள் தான் சக்தி வடிவம். அதனால் பெண்களால் எல்லாம் முடியும், அதை சாதிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம், என் பேர் கௌதம். பொதுவாக நீதித்துறை ஒரு சவாலான துறை, ஒரு பெண்ணாக எப்படி இத்தனை சவால்களை நீங்கள் சந்திச்சிங்க? நீதித்துறை பொறுத்த வரைக்கும் ஆண் நீதிபதி பெண் நீதிபதிங்கிற வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி, இருவருமே ஒரே மாதிரி பணிகளை தான் செய்கிறோம். ஒரு ஆண் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு கிரிமினல் கோர்ட்டில் இருக்கும்போது டையிங் டெக்ளரேஷன், மரண வாக்குமூலம்னு ஒன்று ஒரு இது ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மரணத்தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் வாக்குமூலம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ வந்து ஆண் நீதிபதி மட்டும்தான் நைட் ஹவர்ஸ், இப்போ 2 மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும் தகவல் வரும், 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் போகணும்னு ஆண் நீதிபதி மட்டும்தான் போகணும்னு இருக்கு. பெண்களும் நாங்களும் வந்து காலையில் 5 மணிக்கு போயிருக்கோம், ராத்திரி 12 மணிக்கு போயிருக்கோம். அந்த மரண தருவாயில் அவங்கள பார்க்குறதுங்கிறது வரும், ஒரு எரிந்த இவங்ககிட்ட எல்லாம் வாக்குமூலம் வாங்குறது. அப்போ எல்லாமே நாங்கள் வந்து ஈக்குவலாக தான் பணியை பார்த்துருக்குறோம். எங்களுக்கு வந்து அந்த ஆண் பெண் நீதிபதி எங்களோட பணிகளை நாங்கள் சரிவரதான் செய்திருக்கிறோம். அம்மா, பொதுமக்கள் இடத்துலையும் சரி மற்ற ஊடகங்கள்லையும் சரி ஒரு சிலர் கிண்டலாகவே சொல்கிறாங்க, ஒரு நீதி மன்றத்தில் நம்ம ஒரு வழக்கு பதிவு செஞ்சோம்னா அது முடிக்கிறதுக்கு காலதாமதம் ரொம்ப ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில காரணங்கள் சொன்னீங்க. அது மட்டும்தான் காரணமா, இல்லை நீங்கள் எத்தனை வழக்குகளுக்கு நீதி தீர்ப்பு வழங்கியிருப்பீங்கம்மா? எனக்கு எண்ணிக்கையில்லாத தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறேன். காலதாமதங்கிறது வந்து ஒரு நீதிபதியால் மட்டுமோ இல்லை நீதிமன்றத்தால் மட்டுமே ஏற்படுவதில்லை, அதில் பலவேறு காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போது நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு கல வரைமுறைகள் நீதி எங்களுக்கு நீதி கல உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு நீதி ஒரு தீர்ப்பு சொல்லுவதற்கு 3 நாட்கள், அதே மாதிரி சிவில் வழக்குகளில் 14 நாட்கள் நாங்கள் ஒரு ரிசர்வ் பண்ணி இதுக்கு தீர்ப்பிற்காக ஒத்திவைக்கப்படுகிறது என நாங்கள் ஒத்திவைக்கப்படும்போது இத்தனை நாட்களுக்குள்ளே சொல்லணும்னு. அப்போ நான் 3வது நாள் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஸ்டேனோ வரணும். ஸ்டெனோ எதிர்பாராமல் அவர்கள் விடுமுறையில் இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு தாமதம் ஏற்படுது. அப்போ 2 நாள் தள்ளி ஒரு நீதி தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது.
அதுக்கப்புறம் அதற்கு முன் நடவடிக்கைகளை பார்க்கும்போது சாட்சி விசாரிப்பதில் ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தவுடன் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும். நிறைய வந்து நடைமுறைகள் இருக்கிற ப்ரொசீஜர்கள் சட்ட நடைமுறைகள் இருக்கிற அதன்படி நாங்கள் கடைபிடிக்கும் போது ஒவ்வொரு ஒரு வாய்தாவிற்கு கேள்வி கேட்கும்போது அந்த குற்றவாளி வரவில்லை என்றால் நான் ஒத்திவைக்க வேண்டியது. அப்போது அது வந்து ஒரு 15 நாள் ஆகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு நடைமுறைக்கும் ஒரு சில இதில் வந்து வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்பும் இதில் ரொம்ப முக்கியம். அந்த வழக்கறிஞர்கள் வந்து கரெக்டாக அந்த குற்றவாளி இந்த தேதிக்கு வந்துடும், இந்த நேரத்தில் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லணும், இன்றைக்கி இல்லைன்னா வாய்தா ஒத்தி போனால் டிலே ஆகும். இது வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த நடைமுறைகள்லாம் வந்து முழுமையாக தெரிவதில்லை. அந்த முழுமையாக தெரியும் போது தான் ஏன் டிலே காலதாமதம் ஆகுது. இது வந்து ஒரு நீதிபதியாலோ ஒரு நீதிமன்றத்தாலோ இல்லை, அது வந்து கூட்டு முயற்சி. இதில் வந்து வழக்கறிஞர்கள் ஒத்துழைக்க வேண்டும், குற்றவாளி கரெக்டான அந்த நேரத்துக்கு ஆஜராக வேண்டும், வாதம் எந்த தேதிக்கு வாதம் குறிப்பிட்டு நாங்கள் ஒரு 10 வயதாக போட்டோம்னா வாதம் இடுவதற்காகனு வாதக்கு 10 வயதுகளுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அந்த 10 வயதுக்குள் 1 வயதாவது வழக்கறிஞர் வாதம் இட்டார், அதை நாங்கள் கேட்டு ஒத்தி வைக்கலாம். அதுக்கும் சில காரணங்கள் என்னென்னா, ஒரே ஒரு வழக்கறிஞர் ஒரு 4 கோர்ட்டில் கேஸ் இருக்கும், அந்த 4 கேஸும் எனக்கு அட்டன் பண்ணணும், ஒரு கேஸில் மட்டும்தான் அவரால் ஆர்கியூ பண்ண முடியும். அந்த ஒரு கேஸை ஆர்கியூ பண்ணுக்கு அவருக்கு டைம் நேரம் ஒதுக்கப்படணும். அது இல்லாமல் அவர்கள் அந்த டயத்துக்கு வரும்போது அடுத்த கோர்ட்டில் வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அவங்க வந்து ஒத்தி அட்ஜன்மெண்ட்டு தான் கேட்பாங்க. அப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க வேண்டி வர ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இது இந்த நடைமுறை சிக்கல்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் என்ன காரணங்களால காலதாமதம், இதில் வந்து கேலிக்கோ இதுக்கோ ஒரு அந்த மாதிரி ஒரு கருத்து வந்து ஏற்படுவதற்கு அது சரியான விஷயம் இல்லை. இது தெரியப்படுத்தணும் மக்களுக்கு வந்து எவ்வளோ நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஈவன் ஒரு வழக்கறிஞர் அன்னைக்கு வேறு வெளியூருக்கு போயிருக்காருன்னா அவரோட பார்ட்டி அந்த குற்றவாளியோ அந்த வழக்கு தரப்பினரோ அவரே வந்து வாய்தா கேட்குறாரு. அப்போ நாங்கள் வாய்தா கொடுத்து தான் ஆகணும். அப்போ அதில் ஒரு மாதம் தள்ளி போகும். இது மாதிரி காலதாமதங்கள் தான் நிறைய நடக்கிறது. இது வந்து பொதுமக்களும் வழக்கறிஞரும் நீதித்துறையும் அனைத்து பேரும் ஒத்துழைத்தால் மட்டுமே இதில் வேகமாக செயல்பட முடியும். இதை வந்து கருத்தில் கொண்டு தான் இப்போ சமீபத்தில் நம்மளை தமிழ்நாட்டிலேருந்து உச்ச நீதிபதியாக போன சதாசிவம் ஐயா அவர்கள் தேசிய லோக் அதாலத்துன்னு மக்கள் நீதிமன்றம்னு ஆரம்பித்து அதில் 3 தடவை அவர் இருக்கும்போது பண்ணதில் கிட்டத்தட்ட இந்த சிறு வழக்குகள் பெட்டி கேஸு அப்புறம் முக்கியமான சில கேஸ் இந்த காம்ப்ரமைஸ் சமாதானப்படுத்தக்கூடிய வழக்குகள் இந்த அத்தனை வழக்குகளும் வந்து நிறைய முடிக்கப்பட்டது. இந்த 13-14 இந்த 2 வருஷத்துக்குள்ளே இந்த நேஷனல் லோக் அதாலத்து அப்படிங்கிறது வந்து அது மூலமாக நிறைய வழக்குகள் முடிக்கப்பட்டது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அதில் முடிக்கப்படும் போது ஒரு குற்றவாளி ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஆள் வந்து ஒருத்தனை அடிச்சிடுறான், அவனுக்கு காயம் ஏற்படுது, அவனை இப்போ நம்ம தண்டிக்கிறதுனால அவன் உள்ளே போயிட்டு வந்து மறுபடியும் அவனுக்கு அந்த விரோத மனப்பாங்கு தான் உருவாகும். அந்த விரோத மனப்பாங்கு இல்லாமல் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி இவனுக்கான ஒரு நஷ்ட ஈடு பொருளாதார ரீதியாக வாங்கி கொடுக்கும்போது அடிப்பட்டவரோ காயப்பட்டவரோ அவருக்கான அந்த நஷ்டம் கிடைத்தது அப்படிங்கிறத ஒரு மனப்பக்குவம் வருது, அவனும் மகிழ்ச்சியோடு போகிறாரு. இவருக்கும் அந்த விரோதம் மனப்பாங்க, சரி நம்மளுக்கு இதுக்கு அனுப்பாமக்க தண்டனை கொடுக்காமல் நம்மளை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்போது அந்த குற்ற உணர்வு, நாம் இன்னொரு தடவை தப்பு பண்ண வேண்டாம், அப்போது நம்ம அடித்தவனே நம்மளை மன்னித்து இருக்கிறான், அந்த மன்னித்த அவனை பார்க்கும்போது இவங்க வந்து மறுபடியும் அந்த விரோதியாக பார்க்கவே மாட்டாங்க. அது வந்து இந்த கிராமங்களில் நிறைய நடந்துட்டு இருந்ததெல்லாம் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு தீர்வுகள் லோக் அதாலத்து மூலம் வந்து நிறைய நடக்குது. இதெல்லாம் பண்ணால் நிறைய குறையும், வழக்கு தேக்கங்கள் நிறைய குறையும். நீங்கள் ஒரு பெண் நீதிபதி, அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சட்டம் பெண்களுக்கு போதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொண்டாந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தற்போது இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானது தான். அது சரியான முறையில் செயல்பட்டாலே எல்லா மக்கள் பெண்களுக்கும் நியாயம் கிடைக்கும். இப்போவும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கற்பழிப்பு வழக்குகள், குழந்தைகள் இந்த செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்டு சொல்லுவாங்க ஐயா, அது குழந்தைகள் மத்திக்கு குழந்தைகளுக்கு இது ஆனால் காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து வெளியில் வரல, மக்களுக்கு வந்து அது வெளிப்படுத்த வெளிவராமல் அப்படியே போயிட்டு இருந்தது.
இப்போ இது சமீபத்தில் இவ்வளோ தூரம் வந்து வெளியில் வந்ததுக்கு காரணமே அந்த டெல்லி இன்சிடெண்ட் தான். மக்கள் இதுக்கு காரணம், இந்த மாதிரி குற்றங்கள் பெருகிறதுக்கு காரணம் மக்களோட மனநிலை வக்கரங்கள் தான். இந்த வக்கரங்களுக்கு எப்போ ஒரு மனிதனுக்கு அந்த வக்கரம் வெளிப்படுதுங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒருத்தன் வந்து தன்னிலை இழந்து இந்த மது போதை கஞ்சா அந்த இன்டாக்சிகேஷன் அதில் இருக்கும்போது அவங்க வந்து என்ன செய்கிறோம், இதுக்கான விளைவு என்ன, இதற்கு என்ன தண்டனை கிடைக்கும், நாம் மாட்டிப்போம் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு உணர்வும் எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தான் அதெல்லாம் செய்கிறாங்க. அடுத்து வந்து நமக்கு சாதாரணமாக நல்ல அரக்க மனநிலை இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கூட சூழ்நிலைகளுக்கு அடிமையாகிறாங்க. அதில் வந்து சில தவறுகள் ஏற்படுது. சுற்றுச்சூழல்களும் அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செய்ய வைக்குது. சட்டம் வந்து இந்த மாதிரி கடுமையான குற்றங்களுக்கு கிரேவ் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸுக்கு சட்டம் ரொம்ப கடுமையாக தான் கண்ணோட்டத்தோடு பார்க்குது, கடுமையான கண்ணோட்டத்தை தான் பார்க்குது. நீதியும் அவ்வாறே வழங்கப்படுகிறது. இதுக்குள்ள இந்த கடுமையான குற்றங்களுக்கு மத்தியில் சிறு சிறு குற்றங்கள்னு வரும்போது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செயல்படலாம். அது மாதிரி நீதிபதிகள் நிறையவே அந்த பழைய இலக்கியங்கள் நாம் நீதி நமக்கு கொடுத்துள்ள அந்த நீதி போதனைகள் இருக்குல்ல, அதன் அடிப்படையிலையும் சாணக்கியம் எவ்வளவோ இலக்கியங்களை பேஸ் பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வழங்கிய நிறைய நீதிபதிகள் இருக்கிறார்கள் மனிதாபிமான அடிப்படையில். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிறு குற்ற வழக்குகளில் வந்து மனிதாபிமானம் ரொம்ப தேவை. என்னுடைய கருத்து, சட்டம் என்பது தண்டிக்கப்பட மட்டும் பயன்படுத்துகிறதில்ல, திருத்துவதற்குமான சட்டமாக தான் இருக்கணுமே தவிர. அந்த வகையில் தான் நான் செயல்பட்டிருக்கேன். ஒருத்தனை திருந்திக் கொள்ளும் கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது வந்து அதுக்கு சட்டம் வந்து வழிவகுக்க தான் செய்யுது. குறிப்பிட்டு பெண்கள் குற்றங்களை பொறுத்த வரைக்கும், பெண்கள் சார்ந்த குற்றங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களும் நிறைய விழிப்புணர்வோடு செயல்படணும். அவங்கள இந்த பெண்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் சூழ்நிலை அதுக்குள்ளே மாட்டிக்கும் போது தான் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து அவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, எதிர்நோக்க வேண்டியிருக்கு. அதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதில் பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு என்னோட கோர்ட்டில் ஒரு நடந்த ஒரு விஷயம், ஒரு 5 வயது குழந்தை 13 வயது குழந்தையை அவர் தகப்பனாரு கற்பழிக்க முயற்சி பண்ணி அது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கிற சூழ்நிலையில் அதனோட அந்த குழந்தையோட தங்கை 5ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு, அந்த குழந்தை என்கிட்ட கேள்வி கேட்குறது, எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு, நாங்கள் என்ன அப்பாவே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை என்ன கேட்டப்போ சொன்னேன், நீங்கள் இந்த வயதிலிருந்தே வந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், யாருடன் பழகணும், எங்கே எந்த நேரங்கள் எப்போ, பெண்களுக்கு எவ்வளவு தான் பெண்கள் வந்து எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் எவ்வளவு வயதானாலும் பெண்கள் அப்படின்னும் போது ஆண்களோட பார்வையும் சரி சமுதாயோட பார்வையும் சரி இன்னுமே வந்து ஆரோக்கியமாக இல்லை, இன்னும் முன்னேறவே இல்லை. அவங்க அந்த பார்வையில் பார்க்குற வரைக்கும் பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வரையறை, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்கள இந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னு அதையெல்லாம் மாறும்போது தான் இந்த குற்றங்கள்லாம் குறையும், அவங்களும் தைரியமாக வந்து வெளியில் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து என்ன தனக்கு என்ன அநீதி இழைக்கப்படுகிறதுங்கிறத வெளியில் சொல்லாமையே நடந்து அப்படியே வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நானும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து மாறணும்னா சமுதாய மாற்றம் தான் தேவை. சமுதாய மக்கள் அடுத்து வந்து மனநிலை இன்னும் முன்னோக்கி போகணுங்கிறது தான் என்னோட கருத்து. மேடம், என்னோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி மேடம். இப்போது நீங்கள் நீதிபதியே இல்லாமல் முன்னாடி வக்கீலாக இருக்கிற டைமில் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா நிறைய கேஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து எந்த கேஸ் உங்களை நல்லா உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே இருக்கிறவங்களும் நல்லா அப்ரிஷியேட் பண்ண மாதிரி ஒரு கேஸ் ஏதாச்சும் இருக்காங்க? நான் சென்னையில் வழக்கறிஞராக இருந்தப்போ ஒரு விபச்சார வழக்குக்கு அப்பியர் ஆகிறேன். அந்த மேஜிஸ்ட்ரேட்டு, ஏன் நீங்கள் ஏதோ பெண் வழக்கறிஞர், நீ எதுக்கு இந்த மாதிரி விவசாய வழக்குக்கு ஆஜராகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உண்மையிலே அது வந்து எனக்கு மன திருப்தியை கொடுத்த ஒரு இது. அதுக்கு சாதாரணமாக ஃபைன் போட்டு அபராதம் கட்டிட்டு போயிடுவாங்க அந்த லேடிஸ் எல்லாம்.
அது மாதிரி நாலு பெண்கள் வந்தப்போ ஒரு பெண் வந்து அதில் ஒரு கை குழந்தையோடு தான் வந்திருந்தது. அப்போது நான் அன்னைக்கு என்னோட அந்த நீதி நான் நடுவர்கிட்ட கேட்டேன், இந்த பெண்கள் வந்து வேலைக்கு பணிக்கு போக முடியாமல் ஏழ்மை நிலையில் இருப்பதுனால தான் அவங்க வந்து இந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க, அவர்களோட அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட அவர் கையில் அந்த வருமானம் இல்லாததுனால இந்த தொழில் போயிருக்கிறாங்க. ஆக அந்த தொழிலுக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலைகளுக்கு போது இந்த வழக்குக்கு தான் ஆஜராகணும்னு அவசியம் வரைமுறை இருக்க வேண்டியில. நான் இதுக்கு ஆஜரானதில் நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னேன். அன்றைக்கி அந்த நீதித்துறை நடுவர் வந்து அதை கேட்டுட்டு அவர்களை அப்படியே மன்னித்து விடுதலை செய்தார். உங்கள் வழக்கறிஞர் எடுத்துரைத்த இந்த இதுக்காக வந்து உங்களை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அதே பெண்களில் ஒரு பெண்ணு நான் வந்து நீதிபதி ஆனதற்கு அப்புறம் சென்னைக்கு ஒரு ஒரு இடத்தில் சென்று கொண்டு இருக்கும்போது ஓடி வந்து என்கிட்ட கையை பிடிச்சி அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. யார் அப்படின்னு, இந்த மாதிரி அந்த இந்த கேஸில் என்னை நீங்கள் எடுத்து விட்டீங்க, விபச்சார வழக்கில் எடுத்து விட்டீங்க, இன்றைக்கி நான் திருந்தி வாழ்ந்துருக்கேன், நல்லா இருக்கேன். அப்போ நான் வந்து சொன்னேன், இந்த தொழிலெல்லாம் விட்டு வேறு எதாவது பண்ண முடியுமா பாருங்கள். அதற்கு காரணம் அன்னைக்கு நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது கூட பெண்களுக்கு படிப்பு இல்லாதனால அவங்க வந்திருக்காங்க, நாங்கள்லாம் படித்துட்டு தொழிலுக்கு வந்து நிற்கிறோம், அவர்கள் படிப்பு கல்வி அறிவு இல்லை, அவர்களுக்கு பணி செய்வதற்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்போ வருமானம் பெருக்குவதற்கு வாய்ப்பு இல்லாதனால தான் இந்த சூழ்நிலையில் வந்தாங்கன்னு அதை ஆர்கியூ பண்ணும்போது அந்த பொண்ணு அதை மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை ஒரு ஐந்துக்கு நான் நீதிபதி ஆனதற்கப்பறம் என்னை பார்க்கும்போது சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு ஆட்டோ வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன், எங்கள் அக்கா பசங்களையெல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு திருப்தியை கொடுத்த ஒரு வழக்கு. மேம், இந்த நீதித்துறை மட்டும் இல்லாமல் வேறு எந்த துறையிலெல்லாம் உங்களுக்கு அதிகம் ஆர்வம்? எனக்கு மீடியாக்களில் தான் ரொம்ப ஆர்வம். ஏன்னா மீடியாக்கள் தான் நேரடியாக மக்களை போய் சேருகிறது. எந்த ஒரு செயலும் நல்லது கெட்டது குற்றங்கள் அனைத்துமே வந்து உடனடியாக போகிறது வந்து பத்திரிகை துறை, இந்த போல் தொலைக்காட்சி மீடியாக்கள் தான் இமீடியட்டாக இருக்குது. அதில் எனக்கு ஆரம்பத்திலிருந்து அது ஆர்வம் உண்டு. நீதித்துறையில் இருந்த வரையில் என்னால் அதிலெல்லாம் வந்து பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக செயல்படுத்த முடியும்னா இது மீடியாக்கள் வழியாக தான் செயல்படுத்த முடியும். இதில் வந்து மக்கள் இதை வந்து எத்தனை பேர் ஆர்வமாக இதே பார்க்குறாங்க பார்க்க போகிறாங்கன்னு பார்க்குற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு. இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தூரதர்ஷன் வந்து ஒரு அரசாங்கத்தினால் இது பண்ணிகிட்ருக்கப்படுறது. ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசும்போது பேசணும், மக்களை போய் சேர்ந்தடையணும், அவங்களோட லெவலுக்கு அவங்களுக்கு ஆர்வமாக பார்க்கக்கூடிய தரத்தில் லெவலுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது சரியாக வரும்னு என்னோடய எண்ணம். அதனால தான் எனக்கு வந்து மீடியா துறையில் தான் ஆர்வம் அதிகமாக உள்ளது. இப்போ வந்து இப்போ ஓய்வு பெற்று விட்டதுனால எனக்கு நீதித்துறைக்குள்ள இருந்தது செய்ய முடியாத சில பணிகளை எனக்குள்ள அந்த சமூக சேவைகள் ஏதாவது செய்ய முடியும்னா அது மீடியா வழியாக செய்யணுங்கிறதுனால தான் எனக்கு இந்த மீடியா மேலேயே ஒரு ஆர்வம் இருக்கிறது. இன்னொன்று கேட்டிங்கன்னா சினிமா தான் மக்களை ரொம்ப சீக்கிரம் போய் சேருது. அதுக்காக நான் சினிமாக்குள்ளே போகிறேனாங்கிறது இல்லை, என்னோடய இந்த நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டு வரக்கூடிய ஒரு தகுதியான ஒரு இடம் அப்படின்னா மீடியா. மேடம், நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கீங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கீங்க, ஒரு சப்ஜட்ஜாக இருந்திருக்கீங்க, ஒரு ஜட்ஜாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை இடங்களில் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க, இதில் எது உங்களுக்கு மனநிறைவை கொடுத்துருக்கு? மேஜிஸ்ட்ரேட்டாக நீதித்துறை நடுவராக பணி புரிந்தப்போ நிறைய என்னால் மக்களுக்கு சேவை செய்ய முடிஞ்சதுங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது. அதுக்கு போல் வழக்கறிஞராக இருந்தப்போ தான் நான் நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறேன், அந்த திருப்தியும் இருக்குது. மறுபடியும் எனக்கு வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கும் ஆர்வம் அதிகம் இருக்கிறது. ஏழைகளுக்கு பணி செய்ய வேண்டும்ங்கிறது சரியான முறையில் நீதி கிடைக்க வழி தெரியாமல் யார் அதே மாதிரி இந்த கால சூழ மாற்றம் பொருளாதாரத்தெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு ஒருத்தருக்கு நீதி வழக்குள்ள போடுறதுக்கு கூட தெரியாமல் திசை தடு மாதிரி நிற்கக்கூடியவங்க, வழி தெரியாத இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு என்னோடய எண்ணங்கள் இருக்கிறது. அது எவ்வளோ காலத்திற்குள் வரும்னு தெரியல எனக்கு. ரொம்ப நன்றி மேடம், உங்களோட பொன்னான நேரங்களில் எங்களுக்காக ஒரு சில
மணி நேரங்களை செலவிட்டு எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம்.